இந்த கர்த்தரங்களில் கலந்து கொள்வதற்கு என்னை அழைத்தமைக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய ஆய்வு முழுவதும் சங்க காலம் பற்றியது. பராசிமவை அப்போது அப்போது படித்திருக்கிறேன். சில சான்றுகளையும் அவரிடம் இருந்து எடுத்திருக்கிறேன். ஆனால் முழுமையாக அவரை நான் படித்ததில்லை. அண்மையில் வந்த கன்சைஸ் ஹிஸ்டரி ஆஃப் சவுத் இந்தியா என்ற நூலில் அவருடைய கட்டுரைகள் நிறைய வந்துள்ளன. அதை படித்தேன். கடைசியாக அவர் விடிவத்தை, அதாவது இடைக்காலத்தை பற்றிய ஆய்வை மேற்கொண்டதால் சங்ககாலத்தை பற்றியோ நில பொதுவத்தை பற்றியோ அவர் அதிகம் பேசவில்லை. போகிற போக்கிலும் கிபி 10ஆம் நூற்றாண்டு அல்லது ஏழிலோட காலகட்டத்தில் நிலத்தை புது உடனே ஈடுகள் என்று குறிப்பிடுவார். இதை பற்றி அவர் விரிவாக பேசவில்லை. ஆனால் கே வி சுப்பிரமணியனுடைய புத்திரமேலு என்ற ஒரு நூலை நான் படித்துக் கொண்டிருந்த போது ஒரு வரி புத்திரமேல் கல்வெட்டிலே வருகின்றனரும் பேசுகின்ற ஜனநாயகம் பற்றி, தமிழர் ஜனநாயகம் பற்றி பேசுகின்ற இரண்டு கல்வெட்டுகள் அங்கு உள்ளன. அந்த கல்வெட்டிலே ஒரு கல்வெட்டிலே குலவோமை பறித்துக் கொள்வாராகும் என்று இருக்கும். இன்னொரு கல்வெட்டிலே கலை பறித்துக் கொள்வாராகவும் இருந்திருக்கும். சுப்பிரமணியனாவது இந்த கலை கலையீடு பற்றி அவருக்கு அந்த காலத்தில் அதிகம் தெரியாத நிலையிலே அந்த கலை பறித்துக் கொள்வார்கள் என்பதற்கு அதிகார வரம்பை உருவாக்கிக் கொள்வார்கள் என்று அதை மொழிபெயர்ந்தார். உண்மையிலே உடலோடு பறித்துக் கொள்வார்கள் என்பதற்கு சரிசமமான வார்த்தைகள் அல்ல. கலை பறித்துக் கொள்வார்கள் என்பது குடமலை பறிக்கத்துக்கான அளிக்கிற மாதிரிதான். இப்படி இந்த கலை என்பது என்ன? 14 ஆண்டுகள் அதற்காக நான் அடைந்தேன். பல கல்வெட்டுகளை தேடி தேடி தொகுத்து 14 ஆண்டுகள் கழித்தான் ஒரு கற்றை எழுதினேன். அதிலேயே எனக்கு திருப்தி இல்லை. கரையீடு என்ற கரையோலை என்ற கற்றை எழுதும் சங்க காலத்திலிருந்து கிபி 1807 காலம் வரையில் இந்த நிலத்தில் பொது உடைமை தமிழ்நாட்டில் இருந்தது என்பதற்கான சான்றுகள் தொடர்ந்து கிடைத்து வருகின்றன. அவை அதிகமாக கிடைக்கவில்லை. ஒருவேளை காலட்சி அவர்கள் அதிகமாக கிடைக்காததால் புள்ளியியல் முறையில் இல்லாத ஒரு நிலையில அவர் கருதி இருக்கலாம். ஆனால் கிடைக்கின்ற சான்றுகள் சில உறுதியான செய்திகளை நமக்கு தெரிவிக்கின்றன. சங்க காலத்தில் நில தனிமனிதனுக்கு இருந்ததா என்பதை பற்றி நமக்கு பாடல்களிலே அதிகம் குறிப்பிடுகிறது. 2 பாடல்கள் தான் வந்து அதை பற்றி குறிப்புகள் நமக்கு கிடைக்கின்றன. ஒன்று பிசுராண்டை ஏற்பாட்டு வலி வாங்குவதை பற்றி அவர் பேசுகின்றார். இன்னும் ஒன்று வெள்ளைக்குடி நாதனார் என்ற அவருடைய பாட்டு கிளியோடனை பார்த்து படம் பாடி படம் செய் கடன் விடுபட்டது. அதாவது வலி வழியா வாங்கிட்டார். பிறக்குறைய பிசுராண்டர் என்ற பாட்டுமே அப்படிதான் அமைந்திருக்கிறது. சங்க காலத்தில் வரி எப்படி வாங்கினார்கள் அதிக பற்றி குறிப்புகள் நமக்கு அவ்வளவாக இல்லை. சுங்கம் வருது. கண்ணீர் பூங்குனார் என்ற நக்கீனை பாடல் ஒன்றிலே வள மன்னர் வளங்கிட பொன்னும் கொள்ளார் என்று சொல்லும் போது வழி வாங்கிட்டு தெரியும். மற்ற இதில் அவங்க செல்வத்தை சேர்த்ததை பார்த்தாக்கா சண்டைகள் போய் தெரியாத வாங்கி வந்த வருமானம் தான் அதிகமாக தெரியும். அதனால் மட்டும் முல்லைப்பாட்டு எல்லாமே சண்டைக்கு போறாங்க. அந்த தலைவன் வந்து தலைவை பற்றி நினைக்கிறான். வேந்தனுக்கும் இன்னொரு வேந்தனுக்கும் ஒப்பந்தம் நினைச்சு திரை செலுத்தி விட்டான் எதிரி என்றெல்லாம் அந்த பாடல்களை வருவதை பார்த்து திரை என்றுதான் வருகின்றது. வரி வாங்கினதான இதுகள்லாம் பார்த்தாக்க ரொம்ப கம்மியா வருது. அதனால நான் வந்து உண்மை இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அந்த தனி உடைமையான தன் நிலம் தனி உடைமையாக இருந்ததற்கான சான்றுகள் குறைவாக இருப்பதை நான் இப்படிப்பட்ட ஒரு பொது உரிமை இருந்த ஒரு நிலை சங்ககாலத்தில் இருந்து கிபி 1807 வரையில் இருந்ததற்கான சான்றுகள் இடைப்பெற வரலாறு வந்து கொண்டிருக்கின்றன. 77வது பாட்டுல கயிறு பிடி குடிசி ஓலை கொள்மார் ஆவலாம் மக்கள் என்று வரும். கொரிகண்டு அழிக்கும் ஆவணமாக இந்த பாட்டை
முதலீட்டு என்று அமைப்புகளை பற்றி எனக்கு ஆர்வம் இல்லை.
இந்த சமுதாய விளைவு பற்றி தான் நான் ஆய்வு செய்கிறேன் அந்த கட்டுரையில் சொல்வார். அந்த சமுதாய விளைவில் 9 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிலத்தை பிரித்துக் கொள்வார்கள். நிலம் யாருக்கும் சொந்தம் கிடையாது. 1807 அதுவரையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் 1/3 கிராமங்கள் சமுதாய விளைவாக தான் இருந்தது. பொதுவுடைமை நிலத்தை உடைய கிராமங்களாக தான் இருந்தது. அந்த பொதுவுடைமை அமைப்பை அவர்கள் சொல்லும்போது அந்த கரையீடுக்கு அவங்களுக்கு ஒரு பெரு பசுங்கரை இன்னொரு சொல்ல பயன்படுத்துகிறாங்க. பசு என்பது தமிழிலே நமக்கு பைதீரம் என்று சங்ககாலத்தில் பசுமையான நிலம் கண்ணதுல புதுமை என்று போடுது. அவர் அதை பயன்படுத்துறாரு. அப்போதை கப்பது புதிதாக நிலம் ஒத்திருந்து சொந்தமாக இருக்கு என்ற அடிப்படையில பசுங்கரை என்ற சொல்லை இங்கு பயன்படுத்துகிறார்கள். அந்த நிகழ்வு எப்படி நடக்கும் என்றால், ஒரு அம்மன் கோயில் முன்ன போய் ஊர்ல இருப்பெல்லாம் உட்கார்ந்து 4 கரை, அந்த ஊர்ல 4 கரை, 4 கரை என்ன சிறிய ஓடைகள் எழுதுவாங்க. பேர் கரையாளர் பேர பெரிய ஓடை எழுதுவாங்க. 4 இதுனால அதனால ஒரு சின்ன குழந்தை கூப்பிட்டு இதுல ஒண்ணு எட்டு விடு அதுல ஒண்ணு எட்டு விடுன்னு கேட்பாங்க. உத்தரமேல நினைப்பு நடந்திருக்கு. உத்தரமேல எதுவும் அவங்க உடவரை பயன்படுத்துகிற பிறகுதான் இந்த கரையீடு பயன்பாடு வந்தது என்று சில நிலைகள் கூறுவதை பார்க்கின்றோம். ஆனால் சங்ககாலத்திலிருந்து பல்லவராகத்திலும் இது போன்ற கரையீடு நடந்ததற்கான கல்வெட்டுகள் கிடைக்கின்றன. ஒத்தன்மை கல்வெட்டு முன்பு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பே கரையீடு நடந்ததை பற்றிய குறிப்புகள் கம்பவரம் கல்வெட்டிலே இருப்பதை பார்க்கின்றோம். இந்த அமைப்பிலே இந்த குழந்தை எடுத்துக்கொடுத்தோடனே சின்ன ஓலை இருக்கின்ற எண்ணெய் கரை எண்ணெய் பெரிய ஓலையில் இருக்கின்ற பெயருக்கு சேர்த்து இந்த முறை இந்த இவருக்கு தான் இந்த கரை என்று அவங்க போடுவாங்க. அந்த 9 வருஷம் அது அவங்க அவங்களுக்கு தான் அவர் என்ன செய்வார்னா அவங்களுக்கு வீட்டுக்கு போய் அவங்களுக்கு கரை போட்டு பிரித்து கொடுப்பாரு. இந்த மாதிரி 4 கரைகள் அந்த ஓடு இருக்குது. உத்தரமேறும் கல்வெட்டு இந்த மாதிரி கரையீடு பயன் நிலத்துக்காக பயன்படுத்திய கரையீட்டை தான் பிரம்மதேயத்துல தேர்தலுக்காக கொண்டு போறாங்க. அதுவரை அங்க கிடையாது, இந்த முறை கிடையாது. நீ இரு நான் இரு அனுபவத்தில் இரு அப்படின்னு கொண்டு போயிடுவாங்க. போட்டிகள் வந்த பிறகு ஒரு குடும்பம் போட்டிகள் வந்த பிறகு அந்த போட்டியை எப்படி சமாளிப்பது என்று பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு லாட் போட்டி எழுத்து போதுன்ற மாதிரி நிலத்துக்கு பயன்படுத்திய லாட் சிஸ்டத்தை தான் பிரம்மதேய கிழவர்கள் தங்களுடைய தேர்தலுக்கு கொண்டு போறாங்க. இதுல இருந்து அழகா எடுத்து சொன்னவர் கேவி சுப்பிரமணியன். அவர் சொல்வார் அந்த கல்வெட்டு முடிக்கும் போது இப்பரிசை இவ்வாண்டு முதல் இன்னும் கிடையாதுன்னு அர்த்தம். இவ்வாண்டு முதல் இந்த கரையீடை பயன்படுத்தலாம், இந்த குடவுளை முறையை பயன்படுத்தலாம் என்ற அடிப்படையில சொல்றதால அந்த குடவுளை முறை பிரமேதயத்துல பயன்படுத்துவதற்கு முன்பு நிலத்தை பிரிப்பதற்காக நம் பகுதியில் தமிழ்நாட்டில் வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய ஒரு முறை. இந்த அடிப்படையில சங்க காலத்திலிருந்து கிபி 1807 வரையில் நிலத்தின் பொது உடமை கணிசமாக இருந்தது என்று கருதலாம். இந்த கரையீடு பற்றி கல்வெட்டுகள் அதிகம் கிடைக்கிறது காரணம் என்னன்னா அவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க கரையீடு பண்ணத்தை பத்தி. இந்த பிரச்சனை வருமானதான் அந்த திருமாலத்துறையில சொல்றாங்க. ஆட்டாண்டுதோறும் கரையீட்டு நிலம் பெற்று பௌர்க்கியம் கட்டப்படாமல் அது ஆர்வம் கட்டுறதுனால இனிமே வளர்த்து சந்திரசூரியவர்கள் இருக்கட்டும் அப்படின்னு அந்த பிரச்சனை வரும்போது தான் இதை எழுதுறாங்க. தவிர பிரச்சனை வராதவங்க ஓலை போடும்போது எடுப்பாங்க. எல்லாம் வெள்ளைக்காரர் பார்த்து அந்த இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்த அந்த கரையீட்டை பார்க்காத இருந்து அவர் எழுதாம இல்லை. இது மாதிரி ஒரு நிகழ்வு 19 ஆம் நூற்றாண்டு நடந்தது என்று நமக்கு தெரியாமல் போயிடுது. இந்த மாதிரி இந்த பொது உடைமை நிலத்தில் பொது உடைமை இருந்தது தொடர்ந்து இருக்குது. அதை பற்றிய செய்திகள் கல்வெட்டுகளிலும் மற்ற இதுகளிலும் வருகின்றது. இப்போ அண்மை காலத்துல இது வந்து நிலத்துக்கு அல்லாமல் ஒரு குலதெய்வ கோயிலோ அல்லது வேறு கிராமங்களில் கோயிலும் வரும்போது வேட்டு பாளையம் கரை வந்ததா இந்த மாதிரி ஒரு ஊரை சொல்லி அந்த கரை வந்ததா இந்த கரை வந்ததா என்றெல்லாம் சொல்லுவாங்க. கரையில் சொல் வழக்கங்கள் இருக்கின்றது. ஆனால் அது வந்து வேற ஒரு பொருள் இப்போ வழங்குது. கராட்சிமா அவர்கள் ஈசானமங்கலம் அரூர் என்ற அந்த 2 ஊரை பற்றிய ஒரு கட்டுரை தான் முதன் முதல்ல உலக தமிழ் மாநாட்டில் முதல் மாநாட்டில் அந்த கட்டுரையை வாசித்தார். அதன் பிறகு தொடர்ந்து அவர் அந்த துறையில் ஈடுபட்டு வந்த நிலையிலே
கிபி 11-12 நூற்றாண்டுகளிலே நிலத்தில் கனிவுடைமை அதிகமாகி வருவதை அவர் எடுத்து கட்டினார். புள்ளிவிடங்களோடு அவர் கொடுத்திருக்கார். ஒரு ஒரு காலத்துல எப்படின்னா ஊர் ஒரு காலத்தில் அதிகமாக நடத்த விட்டது. ஊர் சபை கிரகதேச சபை ஒரு காலத்தில் அதிகமாக நடத்த விட்டது. ஆனால் காலம் போக போக ஊரில் இருந்த தனிநபர்கள் நிலத்தடிக்கிறாங்க, கோவிலுக்கு தராங்க. ஆக கனிவுடைமை தொடங்கி ஓரளவு பெருமையாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலை. அதே மாதிரி பிரம்மேஜனும் பிராமணர்கள் இந்த நிலத்தை விற்கிற போக்கை பார்க்கிறோம். அப்ப நிலத்தை உரிமையாக வைத்திருந்தா தான் இன்னொருத்தர் விற்க முடியும், அல்லது தானம் கொடுக்க முடியும். அது மாதிரி புள்ளி வீரர்களோட கிபி 11-ஆம் நூற்றாண்டிலே ஏற்பட்ட நில உடனத்தை எடுத்து காட்டியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் காவேரியினுடைய இரண்டு கரையிலும் இருந்த காணியாளர்கள் பழம் காணியாளர்கள் ரொம்ப கொடுமைப்படுத்தப்பட்டு, அது யாரும் வேற அல்ல, பழங்குடிகளாக இருந்த நீலிகள், தெரிந்த வாணிகாரர்கள், இந்த மாதிரி படை வீரர்களும் படை தலைவர்களும் காவிரி கரையில் வந்து தீவேலி வேளாண்மை போன்ற இதுகள் ஈடுபட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில அவர்களிருந்து பல காணியாளர்களை வலுக்கட்டையாக வெளியேற்றிட்டு தங்களுடைய உடமையாக ஆக்கிக் கொள்வதை அவர் எடுத்து காட்டியிருக்கின்றார். ஒரு வகையான ஒரு கழக நிலை இருந்தது காவிரி டெல்டா பகுதியில் என்று ஒரு கட்டையில் அவர் குறிப்பிட்டார். சுருதி மான்கள், பழைய மான்கள், நத்த மான்கள், பள்ளிகள் இவெல்லாம் படை வீரர்களாக இருந்தது. இவர்கள் வந்து வேளாண்மை பகுதிக்கு வந்த பிறகு நிலத்துடைய சிறப்பை அறிந்த பிறகு தகவல்களை ஆக்கிக் கொள்வதில்லை. அவர்கள் நிறைய பணம் சம்பாதித்த அந்த படை இருந்ததால அந்த பணத்தை வச்சு விலைக்கு வாங்கினாங்க, வலுக்கட்டாயமாகவும் விலைக்கு இது பண்ணாங்க. இந்த வளர்ச்சி என்ன ஆச்சுனாக்கா, அவரு சாதாரணவர்கள் குறிப்பிட்டது போல சித்தன்பள்ளி பெரியநாடு என்ற ஒரு அமைப்பு உருவாவதற்கான அடிப்படையை கொண்டு வந்தது. கிபி 1770 தாராய்பாக்கம் என்ற ஊரிலே சித்தன்பள்ளி பெரியநாடை பற்றிய செய்திகள் நமக்கு வருகின்றன. அரசு அதிகாரிகளிடம் இருந்து வரி வாங்கும் உரிமையை வீரராஜேந்திரன் இது ராஜேந்திரன் என்ற இரண்டாம் ராஜேந்திரன் என்பவன் சித்தன்பள்ளி பெரிய நாட்டுக்கு தருகிறான். அந்த தகவலே அந்த குறிப்பு நமக்கு கிடைக்கிறது. ஆக சித்தன்பள்ளி பெரிய நாடு அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வேறு சில அடிப்படையிலும் வந்து நமக்கு பெரிய நிறுவனமாக மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். கிபி 14-ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா சோழாவூரிலிருந்து திருநெல்வேலி வரை தம்முடைய செல்வாக்கு அதிகமாக இருந்தது. இந்த சித்தன்பள்ளி பெரிய நாட்டார் வரி வசூல் செய்வது அரசு கொடுத்தார்களா என்ன நமக்கு தெரியாது. அவங்க அரசுக்கும் மக்களுக்கு இடையே பாராமல் இருந்தார் என்று இருந்தார்கள் என்று கேள்வி சுப்பிரமணிய அவர்கள் கூறுவார்கள். ஆனால் உண்மையிலே அங்க அந்த பயண ஒரு நிலை நமக்கு தெரியல. அந்த கல்வெட்டுகளை பார்த்தார் மகன்சிங் அவர்கள் கூட இந்த சித்தமேடி பெரிய நாட்டார் வந்து பாலமாக இருந்தார் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அரசே வந்து செக்மெண்டே, அதாவது அந்தந்த பகுதியில் இருந்தோ அவங்க ஆட்சி பண்ணிக்கிட்டாங்க. மேல ரிச்சியூர், அதாவது ஒரு சடகாதாரத்துக்கு ஒரு ராஜா இருந்தார் என்ற மாதிரி அவர்கள் அந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அப்படி என்ன ஒரு சூழ்நிலையில சித்திரமொழி பெரிய நாட்டார் மிகப்பெரிய பரப்பிலேயே தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தினார்கள். வரி வசூலித்தார்கள், கோயிலுக்கு வரியை தீர்த்து கொடுத்தார்கள். அதாவது இவங்க கட்ட வேண்டிய வரிகளை கோயிலுக்கு கொடுத்தார்கள். அது வந்து அரசர்களுக்கெல்லாம் பர்மிஷன் வாங்கி அவங்க செய்யல. இந்த நேரத்தில் தான் வாணிகம் மேல வந்துட்டு விடிவு இல்லை. தமிழ் இந்தியாவில் 3 காலகட்டத்தில் தான் வாணிகம் பெருமை அந்த ஒன்று சிந்து சமதி, 2வது கங்கை பகுதியிலே கிமு 6ஆம் நூற்றாண்டு, 3வது கிபி 9ஆம் நூற்றாண்டு சோழர்கள் இதெல்லாம் வருது. அந்த காலத்தில் 3வது வாணிக வளர்ச்சி. இந்த 3 வாணிக இதுகளுக்கு இடையில் எந்தவரை தொடக்கம் கிடையாது. அது தனியாக அது வளர்ந்தது, நகைக்கையில் அது வளர்ந்தது. இவங்க இங்க சோழர்கள் இங்க இவங்க பெரிய அளவுக்கு விடியோட நகை வளர்த்தாங்க. அதுக்கு கடல் மொழி வாணிகம் பல துணை நிலைகள் இருந்ததால் அவர் வளர முடிஞ்சது. வாணிகத்தையும் அவங்க காலத்தையும் நிறைய வளர்ச்சி இருந்தது. ஒரு காலகட்டத்தில் சித்தரவெளி பெரிய நாட்டாரும் 500 போன்ற வாணிக குழுவினரும் சேர்ந்து கல்வெட்டுகளை குறித்தார்கள். அந்த கல்வெட்டியை நீக்கத்தில் சொல்லும்போது இவனுடைய விஷயங்களையும் பேசுவாங்க, வேளாண் சம்பந்தமான விஷயங்களையும் அந்த நீக்கத்தில் வரும், வணிகர்கள் சம்பந்தமான விஷயங்களும் அந்த நீக்கத்தில் வரும். இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கும்போது இவர்
ஒரு பெரிய, அதாவது விஜயநகர சாம்ராஜ்யம் உருவாகுவதற்கு முன்பு இருந்த நிலையிலே சித்தங்கடி பெரிய நாட்டை பெரிய அளவுக்கு நிறைய உங்களுக்கு இது அந்த இது வேளாண்மை வளர்ச்சிக்கு அவர்கள் நிறைய பாடுபட்டார்கள். இந்த வளர்ச்சியிலே சோழனுடைய பங்கு தான் மிக பெரிய பங்கு வேளாண் வளர்ச்சி. ஏனென்றால் அவர்கள் எங்கெங்கு தங்களுடைய ஆட்சியை பரப்பினார்களோ அங்கெல்லாம் வேளாண்மையை உருவாக்க வேண்டும் என்ற கருத்திலே செயல்பட்டார். மலைப்பகுதியில் இருந்த பழங்குடிகளை வேளாண்மையில் ஈடுபடுத்தினார்கள், காட்டில் இருந்த பழங்குடிகளை வேளாண்மையில் ஈடுபடுத்தினார்கள். அதற்கு அவர்கள் சலுகையெல்லாம் கொடுத்தார்கள். முதல்ல ஒரு 3 வருஷத்துக்கு வரியே வேண்டாம், பிறகு கால் பங்கு கொடுங்க, பிறகு அரை பங்கு கொடுங்க, 1/3 பங்கு பிறகு கொடுங்க அப்படின்னு அந்த சலுகையெல்லாம் கொடுத்து அவங்கள வேளாண்மையில ஈடுபடுத்தினாங்க. அதனால வேளாண்மையுடைய எண்ணிக்கை, அந்த குழு வேளாண் குழுக்கள் எண்ணிக்கை ஏறத்தாழ 400 பக்கமா போய்விட்டது அந்த காலகட்டத்தில். அதனால ஒரு பகுதியில் இந்த வேளாளர்களுக்கான பண்பாடு, வேளாண் அவங்களுடைய நடைமுறை இதெல்லாம் வந்து அந்த சித்தன்வெளி பெரிய நாட்டுக்குள்ள வந்து நிற்பதை பார்க்கிறோம். இரண்டாவது, சித்தன்வெளி பெரிய நாட்டு சம்பந்தமான வேளாளர்கள் வந்து இடையில் இருக்கிற மாதிரி பொதுவா எல்லா தென்னிந்திய வரலாற்று ஆசிரியர்களும் வழங்கை என்றால் வேளாளர், வேளாளரை சார்ந்தவர்கள், இலங்கை என்றால் வணிகர், வணிகரை சார்ந்தவர்கள் என்றால் எழுதுவாங்க. ஆனா இந்த சித்தன்வெளி பெரிய நாடு அமைப்பில் இருக்கிற வேளாளர்கள் இடையில் இருக்கிற மாதிரி வருது. அது பெரும்பாலும் இந்த ஓரப்பகுதி சோழ கண்டத்திலிருந்து தள்ளி இருக்கின்ற கொங்கு நாடு, தொண்டை நாடு, தருமபுரி போன்ற பகுதியில் இருந்த வேளாளர்கள் சித்தன்வெளி பெரிய நாட்டில் இருக்காங்க. அவங்க வந்து இலங்கை ஜாதியாராக தங்களை குறிப்பிடாங்க. அது ஒரே சான்று, விஜயமங்கலம் என்ற ஊரிலே ஒரு சித்தன்வெளி விண்ணகரம் கட்டியிருக்காங்க. அந்த சித்தன்வெளி விண்ணகரத்தை பாதுகாக்கத்து இலங்கை 98 ஜாதியார், அவங்க வேளாளர், ஆனா பாதுகாக்க விட்டிருக்கிறது இலங்கை 98 ஜாதி வகை ஜாதியார் என்று அவர் குறிப்பை கொடுக்கிறதால பெரும்பாலும் சித்தன்வெளி பெரிய நாட்டில் புதிதாக வந்த வேளாளர்கள், ஏற்கனவே இருந்த வேளாளர்களை இந்த காட்டிலும் அதற்கு மலைகளிலும் இந்த அந்த வேளாளர்கள் அந்த அமைப்பில் வந்ததால் இலங்கையில வந்தாங்க. இலங்கை வளங்கை ஒரு பெரிய இன்னைக்கு தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனை. வடசேர்ந்தவர்கள் சொல்லும்போது ஒரு செய்தியை கொடுத்துக்கிறார், இவரையிலே யாரும் சொல்லாத ஒரு செய்தி அவர் கொடுத்திருக்கார். இலங்கையில் இருப்பவர்கள் பெரும்பாலும் பழங்குடிகளாக இருந்து அப்போதுதான் சமூக நீரோட்டத்தில் கொண்டு வரப்பட்டவர்கள். பழங்கையில் இருப்பவர்கள் ஏற்கனவே இந்த சமூகத்தில் இருப்பவர்கள் என்ற அடிப்படையில் அவர் வந்து ஒரு கருத்தை, புது கருத்தை உருவாக்கியிருக்கின்றார். பெரும்பாலும் இலங்கை பற்றிய சான்றுகளை பார்க்கும்போது அவங்களுக்கு தான் நிறைய புராண கதைகள்லாம் இருக்கு. ஆரம்பத்துல பழங்கை புராண கதை ஆரம்பத்தில் கிடையாது, பின்னால வந்து கிபி 13 நூற்றாண்டுல வளர்ந்தவன் என்ற ஊர்ல இந்த இலங்கை ஜாதியா சேர்ந்து ஒரு பெரிய கல்வெட்டு எழுதியிருக்காங்க. நம்ம எப்படி தோட்டம்னு நமக்கு தெரியல, பிராமணர்கள்லாம் காட்டுல போய் யாகம் செய்தாங்க, நம்மளும் கூட போனோம். அப்புறம் திரும்ப அவங்க நகரத்துக்கு முடிச்சுட்டு வந்தாங்க. அப்ப அவங்களுடைய பாதரட்சைகளை நம்ம எடுத்துக்கிட்டு பேரின் இடது பக்கம் உட்காந்துட்டு வந்தோம். அதனால நமக்கு இலங்கையின் பேர் வச்சுன்னு அவங்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. அது ஒரு அந்த தங்களுடைய பெருமையை சொல்றதுக்காக உருவாக்குற புராண கதை. அதுல என்னென்னமோ ஜாதியெல்லாம் வந்து சுருத்தியமான யாரோ வந்தாங்க, நம்ம எல்லாம் ஒரு தாய் மக்கள் அவங்க சொல்லணும், ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. இலங்கை 98, இலங்கை வழங்கி 98. இது எப்படின்னாக்கா மனு என்ன சொல்றதுன்னா ஜாதி 98ன்றாரு. அதனால இவங்களும் வந்து 98லயே நிறுத்திட்டாங்க. அது மேலேயும் உருவாயிருக்கலாம் நிறைய, நமக்கு தெரியல. ஆனா இலங்கை 98 வழங்கி 98ன்ற ஒரு நிலை வருது. அதுல இடங்கையில புதுசாக வந்தவங்க கொஞ்ச நாள் கேட்டு ஒரு 50 வருஷத்திலே வளங்கைக்கு போயிடுவாங்க. ஏன்னாக்க செல்வம் பொழிக்குது, வேளாண்மையில வந்தது, அதனால செல்வம் வந்தவொடனே பூமி புத்திரெல்லாம் மாறிடுறாங்க. அது மாதிரி ஒரு கல்வெட்டு சின்னக்காடுல கிடைச்சிருக்கு. இப்படி இந்த இடங்கை வளங்கை பிரச்சனை பத்தி நான் அதிகம் பேச திரும்பல. என்னன்னா அந்த இந்த வேளாண்மை இதெல்லாம் வரும்போது இந்த இடங்கை வளங்கை பேச்சு வந்தது. அடுத்தது காணியாளர். இந்த பகுதியில காவிரி டெல்டா பகுதியில இன்னும் பல பகுதிகளில் இருக்கிற இந்த உழவு உரிமை, நில உரிமை உடையவர்களை சொல்லும் போது காணியாளர் சொல்லுவாங்க. ராஜராஜா கல்வெட்டுல அவர் வந்து கொஞ்ச நாள்ல என்ன பண்ணுவார்னா தொண்டை மண்டலத்திலும் பாண்டிய மண்டலத்திலும் காணி கடன் செலுத்தாத
காணியாளையிடமிருந்து அந்த வரியை வாங்க வேண்டும். அவர்கள் கட்ட முடியாத போனால் அவங்க காணி உரிமையை விற்றும் அந்த வரியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கார். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது காணியாளர் என்ற அந்த சொல் பெரும்பாலும் உரிமை அல்லது உழவு தொழில் சம்பந்தமான ஒரு உரிமையாக இருக்கலாம். எல்லாத்துக்கும் காணி வருது, குறைவர் தொழில் செய்ததும் காணி வருது, அப்புறம் இதுல வேட்டையாறு சம்பந்தமானதும் காணி வருது, இன்னும் பல ஜாதியார சொல்லும் போதெல்லாம் காணியுடைய காணியுடைய என்று சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தொழில் செய்ததோ அல்லது வேற எதுக்கான உரிமையை சொல்றதுதான் காணினா உரிமை அந்த இடத்துல. இந்த காணியாளர்கள் நிலத்தை உடமையாக உடைய காணியாளர்கள். இவர்கள் வந்து அந்த வரி செலுத்தாத ஒரு சூழ்நிலையில அவருடைய நிலங்கள் பிடுங்கப்பட்டன, அவருடைய சொத்துக்கள் பிடுங்கப்பட்டன. இப்படியான ஒரு சூழ்நிலை 13ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டு நிறைய வருவதை நான் பார்க்கணும். பின்னால் விஜயநகர காலத்துக்கு வந்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க நாயக்கா சிஸ்டம் வந்து, அதாவது மிலிட்டரி சிஸ்டம் ஒய்சால கல்வெட்டுல வந்து தண்டை நாயகர்னு ஒரு குரூப் வருவாங்க. அவங்க வந்து நாங்களே கல்வெட்டை வெளியிடுவாங்க. வீரர்கள் வந்து உயிரோடு இருக்கும் போதே கோயம்புத்தூர் பகுதியில தண்டநாயக்கர்களே கல்வெட்டு வெட்டுறாங்க அவர் பேரை சொல்லிட்டு. அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகுது. அப்பவே மிலிட்டரியினுடைய முக்கியத்துவம் அதிகமாகிட்டே இருக்கு. அந்த சூழ்நிலையில விஜயநகர ஆட்சி வரும்போது எத்தனையோ காரணங்களால பாமணி சுல்தானுடைய எதிர்ப்புகள் இன்னும் பல சிக்கல்கள் இதனால வந்து நாயக்கா சத்துதான் பெருசு பண்றாங்க. அவங்க காலத்துல பாத்தீங்கன்னா 600 நாயக்கர் தமிழ்நாட்டில இருந்துதான் சொல்றாங்க. ஒரு கராசிம் அதுல பெரிய நாயக்கர், இடைப்பட்ட நாயக்கர், கீழக்கு நாயக்கர்னு அது ஒரு கிரேடு இருக்கு. அவர் சொல்ற இந்த நாயக்கர்கள் படையை திரட்டி வைக்கிறது, அடுத்தது வரி வசூல் செய்து அரசாங்கத்துக்கு. இது ஒரு வகையில் யூரோப்பியன் ஃபியூச்சர் சம்மாதிரி இருக்குதுன்னு கரெக்டமா சொல்லி அப்படி கிடையாதுன்னு மறுப்பார் அவரை. அந்த அந்த இதுல அந்த இதுலாம் அதாவது படையை தெரிஞ்சு கொடுக்கணும், அப்புறமா வரி வசூல் பண்ணும். இது ரெண்டுமே யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸ்ல இருக்கிற ஒரு போக்கு, அதை வச்சுட்டு பல ஃபியூடலிசம் இருந்தது அப்படின்னு தான் எழுதுறாங்க. அந்த மேக்கா சிஸ்டம் வந்து இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருந்தாலும் ராஜாவுடைய கட்டுரோல் இருந்துகிட்டுதான் இருந்தது. அச்சுதராயர் இன்னும் பல அரசர்களுடைய ஆட்சி நடக்கும்போது நாயக்கர்களை மாற்றி இருக்காங்க. இந்த பகுதியில் இன்னொரு பகுதிக்கு மாற்ற ஒரு இது அதிகாரம் அவங்க கிட்ட இருந்துருக்கு. அதே மாதிரியே அவங்க வரிவசூல அப்போதைக்கு அப்போது கண்காணிச்சிருக்காங்க. இப்படி பல இதுகளை நமக்கு அந்த இதுகளை நமக்கு கிடைக்குது. இந்த இதுல பீடிலிசம் பத்தி நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அதை ஒரே ஒரு கட்டுரை அர்பன்ஸ் முக்கியா என்ற ஒரு ஆளுங்கர் வாஸ் தேர் பியூடலிசம் இன் இந்தியன் ஹிஸ்டரி என்ற ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. ஒரு அருமையான கட்டுரை, எல்லா செய்திகளையும் தொகுத்து யூரோப்பில் இருந்த நிலை இங்க இருக்கிற நிலை எல்லாத்தையும் பார்த்து இந்தியாவின் சாயின் பெர்டிலிட்டி யூரோப் சாயின் பெர்டிலிட்டியோட அதிகம், அதனால பியூடல் சிஸ்டம் இங்க வளரல. அது என்ன பெயர் கொடுத்து அப்படின்ற போது அவர் இல்போனபிடைய கட்டுரையை வந்து மிடிவல் இந்தியன் எக்கானமி என்று ஒரு பெயர் கொடுத்துருக்காங்க. பியூடலிசம் என்று சொல்லாமல் மிடிவல் இந்தியன் எக்கானமி என்று பெயர் கொடுத்துருக்காங்க. இவரும் கராட்சியும் பியூடலிசம் என்ற கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் சில கூறுகள் இருக்கின்றன என்ற ஒரு செய்தி அவருடைய கட்டுரைகளை நம்ம பார்க்கணும். அதுக்கான சான்றுகள் நிறைய இருக்குது. நாயக்கர்கள் தனிய நிலத்தை கொடையா கொடுக்குறாங்க, ஊரை கொடையா கொடுக்குறாங்க, அதுவும் நடக்கு. அரசனுடைய அதாவது விஜயநகரனுடைய இதுகளையும் வாங்கி கொண்டு அவருடைய அனுமதி வாங்கி கொண்டும் கொடுக்குறாங்க. ரெண்டு விதமான ஒரு நிலையில நாயக்கர் சிஸ்டம் இருக்குதை நீங்க பார்க்க முடியும். அது ஒரு வகையான நில உடனடி ஒரு வடி. பல ஊர்கள் அங்க கண்ட்ரோல் இருந்திருக்கு, பல ஊர்களை வரி வசூல் பண்ற வாய்ப்பு அவங்களுக்கு இருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த நாயக்கர் சிஸ்டம் வந்து ஒரு வகையான நில உடைமையினுடைய ஒரு வடிவம், அதாவது மிகுந்த நிலங்களை உடமையாக உடைய அமைப்பினை கொண்ட ஒரு வடிவமாக தான் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த சூழ்நிலையில ஒரு தராசிமா வந்து எல்லாவற்றையும் புள்ளியியல் முறையில் தான் அவர் ஆய்வு செய்வார். புள்ளியியல் முறை எல்லா இடங்களுக்கும் பொருத்தமா என்பது நமக்கு தெரியவில்லை. உதாரணத்துக்கு நான் சங்கையில் இருந்து ரெண்டு இடத்துல தான் வரியை பத்தியும் நிலத்தை பத்தியும் வருதுன்னு சொன்னா அப்ப 2000 பாட்டில் இல்லாதால அங்க ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, நில உடமை இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியான சில சிக்கல் இந்த புள்ளியியல் முறைகள் இருக்கு. அவர் எடுத்துக்கொண்ட கல்வெட்டுகள் எடுத்துக்கிட்ட சூழல் இதெல்லாம் பார்க்கும்போது
புள்ளியல் ஒரு சில இடங்களுக்கு பயன்படும். ஒரே ஒரு உதாரணம், அவருடைய நில வரியை பற்றிய வரிகளை பற்றிய ஒரு புள்ளியல் முறையில ஒரு அருமையான கட்டுரை இருக்கிறார். சோழர் ஆட்சியில எல்லா பகுதியிலும் வாங்கிய வரிகள் பொதுவான வரிகள் ஏழுதான். ஏறத்தாழ ஒரு 50-60 வரிகள் குறிக்கப்பட்டாலும் 7 வரி தான் சோழ அரசு வாங்கியிருக்கு. மற்றெல்லாம் உள்ளூர்ல அங்க இருக்கிற தலைவர்கள் பாடிக்காவல் இன்னும் என்னமோ உள்ளூர் வரியெல்லாம் அவங்க வாங்கிக்கிறாங்க. சில வரிகள் பாண்டி மலத்தில் இருக்காது, தொண்டை மலத்தில் இருக்கும். சில வரிகள் பாண்டி மலத்தில் இருக்கும், தொண்டை மலத்தில் இருக்காது. இந்த மாதிரியான ஒரு இது புள்ளிகளை புள்ளி விவரங்களை எடுத்துக் கொடுத்து இந்த வரிகளை பற்றி ஒரு தெளிவான ஒரு கட்டுரையை அவர் எழுதியிருந்தார். அந்த மாதிரி அடிப்படையில் இந்த புள்ளியில் நமக்கு நல்ல ஒரு வரப்பிரசாதம் என்றுதான் கூற வேண்டும். அதை தொடங்கி வைத்தவர் சத்தியநாதையர். தொண்டை மண்டலம் என்ற ஒரு சீரன் நூலிலே இந்த புள்ளியல் முறையை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். எத்தனை பிரம்மதம் இருந்தது, தொண்டை மண்டலத்தில் எத்தனை ஊர்கள் இருந்தது, அதெல்லாம் அவர் கணக்கு போட்டு ரொம்ப அழகாக காமிச்சிருப்பார். அந்த மாதிரி அவர் தொடங்கி வச்சது ரொம்ப நாள் கட்சி இவர் தொடர்ந்து செய்து பல விளக்கங்கள் பெறுவதற்கான முடிவுகளை நமக்கு வந்து அவர் கொடுத்தார். ஒரே ஒரு செய்தி என்னுடைய ஆய்வு சம்பந்தப்பட்ட செய்தி அது, செக்மெண்ட் ஸ்டேட் பற்றி வடநாட்டு அறிஞர்கள் கடுமையாக தாக்கினாங்க. தமிழ்நாட்டில் ஒரு எதிர்ப்பும் வரல. உமிலா தப்பரேண்ட் அறிஞர் செக்மெண்ட் ஸ்டேட்டு பற்றி என்னுடைய ஆய்வுக்கு கிடையாது, லீனியர் டு ஸ்டேட் என்ற நூலில் அவர் சொல்றேன். என்னுடைய காலகட்டத்தில் அது இல்லை, அதெல்லாம் தென்னிந்தியாவில் அதை பற்றி அவர் பேசி வந்திருக்கு. செக்மெண்ட் ஸ்டேட் என்ற ஒரு ஸ்டேட்டு கிடையாது, ஆனால் பழங்குடிகள் ஸ்டேட் அப்பேரண்டஸ்க்குள்ள வரும்போது செக்மெண்ட் ஸ்டேட்டுடைய கூறுகள் இருக்கும் என்று அவர் முடிவாக சொல்லியிருக்கார். எல்லாரும் தாக்கி எழுதிட்டு இருக்காங்க. ஆர் எஸ் சர்மா, இந்தியம்ஜா போன்றவர்கள்லாம் தாக்கி எழுதியிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து சில கூறுகள் பழங்குடிகளை இணைக்கும் போது, ஏனென்றால் இந்தியாவில் பழங்குடி இணைப்பு என்பது சமீப காலம் வரையில் நடந்து கொண்டிருந்தது. நேற்று அதாவது சங்க காலத்திலிருந்து சோழர் காலம், இன்னும் பின்னால் வந்த விஜயநகர காலம், நாயக்கர் காலம், எல்லா காலத்திலேயும் பழங்குடி இணைப்பு இருந்துகிட்டே தான் இருக்கு. அந்த பழங்குடி இணைக்கிற போது ஸ்டேட் அப்பரேட்டஸ்குள்ள கொண்டு வருவது இந்த செக்மெண்ட் முறை இருக்கும் என்று அவர் குறிப்பிடுகிறார். என்னுடைய நடுகள் ஆகியவை அதை நான் கண்டேன். அந்த நடுகளில் பார்த்தீங்கன்னா மகேந்திரன் வருவார், வானபாரேசர் வருவார், அப்புறம் பொன்மாதனார் வருவார். இது அடுக்கு மகேந்திரவர்மர், வானபாரேசர், பொன்மாதனார், அவர் மக்கள்னு சொல்லுவாங்க அந்த குரூப்பை. அப்புறம் சேலகன், 4 பேர் வருவாங்க ஒன்னுங்கிற ஒன்று. இப்போ இதில் மறுவரும் இது மகேந்திரவர்மரும் பெரும்பான அரைச்சரும் புதிதாக அந்த பகுதிக்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட்டவர்கள். ஏற்கனவே அங்கே நடக்கிற ஆட்சி மக்கள் ஆட்சி, மக்கள் இப்ப இருக்கிற மக்கள் ஆட்சி கிடையாது. மகன் சங்க இலக்கியத்தில் மகன் என்றால் தலைவன் என்று பொருள், அதியர் மகன், அதியமான். அந்த அடிப்படையில் மகன்கள் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு ஒரு பகுதிக்கு வந்து ஒரு தலைவன் இருப்பான், அவனுக்கு வீரர்கள், அந்த குடிக்கான வீரர்கள் இருப்பாங்க, அவங்க மாடுபிடி தண்டனை போனவங்க சேர்த்து போயிடுவாங்க. பல்லவர் ஆட்சியில ஒரு பகுதியில் கிழக்கு பகுதிக்கு போனீங்கன்னா எந்த சண்டையும் கிடையாது, ஒரு வில்லேஜுக்கு இன்னொரு வில்லேஜுக்கும் சண்டையே கிடையாது. ஆனால் மேற்கு பகுதிக்கு வந்தீங்கன்னா ஒரு ஒரு நாளும் வந்து மாடுக்காக சண்டை போட்டு சாதாரண ஒரு நிலை இருந்தது. ஒரு பெரிய அரசு ஆட்சி செய்யும்போது அதுக்குள்ளப்பட்ட ஒரு நிலை ஒரு பகுதிக்கு இந்த மாதிரி சண்டை போடுற ஒரு பழக்கம் இருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அங்கே இருக்குனாக்கா இந்த பழங்குடிகள் அப்போதான் இணையில கொஞ்சம் கொஞ்சமாக இணைக்கப்படுறாங்க. அப்படி இணைக்கப்படுறதால தான் அந்த அமைப்பு பழமைக்கு வைத்து கொண்டிருக்காங்க. சோழர்கள் வந்து தான் அந்த பகுதியில் நீர்ப்பாசனத்தை உருவாக்கி வேளாண்மை கொண்டு வராங்க. அதுக்குன்னா அந்த வேளாண்மை செகண்டரி ரெண்டாம் பட்சமாக அது இருந்தது. மாடு பழத்துல பெரும்பாலும் வேளாண்மை ஏற்றுக்கிறதில்ல. தோழர்கள் கூட வேளாண் நிலத்தை அவங்க பயன்படுத்தே கிடையாது. இது மாதிரி எங்க போனா எங்க உலகம் போனா நீங்க மாடு வளர்க்குறத பார்த்தீங்கன்னாக்கா நிலத்தை பற்றி அவங்க முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க. மாட்டு போடாதான் அவங்களுக்கு தெரிய, அதுக்காக சண்டை போடுவாங்க, சாவாங்க, எல்லாம் நடக்கும். அப்படியான ஒரு இணைப்பு நடந்த நிலையிலே அந்த பழங்குடிகள் செக்மெண்ட் ஸ்டேட் கூறுகளை உடைய பழங்குடிகளாக இருந்தார்கள். வாய்ப்பு நான்